முதன்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் 1,60,000 பெண் பயனாளிகளுக்கு மகளிர் உரிமை தொகையானது சேர்ந்திருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது இன்று துவங்கப்பட்டது. துவங்கிய முதல் நாளிலேயே அனைத்து பயனாளிகளுக்கும் சென்று சேர்ந்ததாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா, தமிழகத்தில் உள்ள அனைத்து பயனாளிகளுக்கும், அதாவது தகுதியான விண்ணப்பித்த தகுதியான பயனாளிகள் அனைவருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை சென்று சேர்ந்ததாக தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1,60,000 பேர் விண்ணப்பித்திருந்தாலும் கூட அதில் தகுதியான பயனாளர்களாக தேர்வு செய்யப்பட்டு 1,60,050,000 பேர் இறுதி செய்யப்பட்டார்கள். இவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையிலே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காஞ்சிபுரத்தில் இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் நேற்றே ஒரு சிலருக்கு 1,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் சுமார் 60-70% நபர்களுக்கு இன்றைய தினம் முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பிறகு அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பயனாளிகளுக்கும் 1,000 ரூபாய் வங்கிக் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டு விட்டதாக, எந்த இடத்திலும் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, ஏனென்றால் அந்த வங்கிக் கணக்கு செயல்படாத வங்கிக் கணக்காகவோ அல்லது ஆண்டு கணக்கிலே அவர்கள் செயல்படுத்தாமல் பயன்படுத்தாமல் வைத்திருந்தாலோ அவை ஏற்கனவே வங்கிகள் மூலமாக சோதனை செய்யப்பட்டு 1 ரூபாய் அல்லது 10 பைசா போன்றவை அனுப்பப்பட்டு சோதனையும் செய்யப்பட்டது. எனவே இந்த தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட 1,000 ரூபாய் திட்டம் என்பது 1,60,050,000 பயனாளிகளுக்கும் சென்று சேர்ந்து விட்டதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இனி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி இந்த 1,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கிலே வரவு வைக்கப்படும் எனவும் அரசு சார்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.